ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி. இதுல அமலாக்கத்துறை சோதனை நடத்துற போது என்ன விவரங்கள் வந்து கேக்குறாங்க அப்படின்னா, எந்த வழக்குக்காக சோதனை, எதற்காக வந்து விசாரணை அப்படிங்கிற விவரங்களை அமலாக்கத்துறை சொல்லணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அதை சொல்ல வேண்டியதுல நீதிமன்றத்திலேயே சொல்லலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இப்ப டாக்குமெண்ட வெளியிடணும், அதிகாரப்பூர்வமாக ஒரு டாக்குமெண்ட வெளியிடணும் அப்படின்றாங்க. நீதிமன்றத்திலே சொல்றதுதான் ப்ராப்பர், இது கான்ஃபிடென்ஷியல். நம்பர் ஒன். நம்பர் டூ, இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் அதிகமா கலெக்ட் பண்ணிருக்காங்க, 13 மணி நேரம் 14 மணி நேரம் கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா பண்ண பிறகு சம்மன் கொடுத்து வரவழைச்சு கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இனி இந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவருடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரத்துக்கு பண்ணி அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப இந்த இவங்க இருக்காங்க. ஓகே, இடியுடைய அறிவிக்கையில என்ன இருக்குன்னா, டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து 81 லட்சம் ரூபாய் அளவுக்கான பணம், அப்புறம் பிரிட்டிஷ் பவுன்ஸ் வந்து 13 லட்சம் ரூபாய் அளவுக்கு எடுத்திருக்கிறோம், இதெல்லாம் வந்து நாங்க சீஸ் பண்ணிருக்கோம். பிக்சட் டெபாசிட் நிரந்தர வைப்பு தொகையாக வைக்கப்பட்டிருந்தா 41 கோடி ரூபாய் வந்து நாங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த தகவலை வந்து அவங்க விசாரணைக்கு அழைக்கிறாங்க இல்லையா, பொன்முடி அழைக்கிறாங்க, பொன்முடியுடைய மகனை அழைக்கிறாங்க, அவங்க வந்து இந்த பணம் எப்படி வந்தது, இந்த ஆவணங்களுக்கான விளக்கங்கள், அவங்க அதை சொல்லாத போதுதான், ஆமா அதை சொல்லாத போதுதான் அதை விளக்கம் சரியில்லைன்னா அரெஸ்ட் பண்ணலாம். இல்ல, சொல்லாத போதுதான் அதை வந்து இந்த சீஸ் பண்றது ஃப்ரீஸ் பண்றதுங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி அறிவிக்கை வெளியாகுமா? இதற்கெல்லாம் முறையாக அவங்களால விளக்கம் சொல்ல முடியலன்னு புரிஞ்சுக்கணுமா? ஆமா, அவங்க சீஸ் பண்றது மத்தவங்க ஒரு தயார் பண்ணுவாங்க, அதுல கைத்து போட்டுவாங்க. அவங்க யாரு ரிசீவ் பண்றாங்களோ, யாரு டச் பண்ணி சீஸ் பண்றாங்களோ, அங்க விட்னஸ் விசாரிச்சு கைத்து போடுவாங்க. அந்த அந்த பொன்முடியினுடைய கையெழுத்தும் வேணும். ரெண்டாவது, எனக்கு இது பாக்குற போது இதுல அதிகமான நாட் ஓன்லி இங்க இந்தியாவில, அங்க ஆஸ்திரேலியா மற்ற இடங்கள்ல எல்லாம் நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருக்காங்க, அதுக்கு விளக்கம் சொல்லணும். ரெண்டாவது, இந்த ஃபாரின் கரன்சி எப்படி வந்ததுங்கிறதுக்கு விளக்கம் சொல்லணும். இந்த விளக்கத்தை இல்லாததுனால அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப இந்த அறிவிக்கைக்கு பிறகு நீங்க வந்து பொன்முடி அவருடைய மகன் கைதுகள் அமலாக்கத்துறையால் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதா நினைக்கிறீங்க அப்படியா? ஆமா, நிச்சயமா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு. இதுல எப்படி அவங்களுக்குள்ள யாரு கரப்ஷன்ல அதிகமா பண்றது, ஒரு போட்டி இருக்கு, செந்தில் பாலாஜியா இவரா. ஒரு மாதிரியா மினிஸ்டருக்கு வேலை செய்யாம இந்த மாதிரி பண்றாங்களே, பொதுமக்கள் இவங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க, இப்படி பண்றாங்க, ஒரு ஒரு இதே கிடையாது, ஒரு பிரின்சிபலே இல்லாம இல்லாம இருக்காங்களே, மனசு கஷ்டமா இருக்கு. நன்றி, நன்றி. நீதிமன்றம் அவர்கள் வந்து தவறு செஞ்சிருக்கிறாங்களா இல்லையாங்கிறத உங்களை போன்ற நீதிபதிகள் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் முடிவு பண்ணணும். நன்றி திரு கற்பக விநாயகம், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?